ஹே ஹாய், வெல்கம் ஆர் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப நாளாச்சு உங்களை இந்த மாதிரி ஒரு விலாகில் மீட் பண்ணி. ஸோ இன்றைக்கி நான் கூட ஷேர் பண்ண போகிறது ஒரு கிரிவலம் விலாக் தான். ஸோ ரீசெண்டாக நிறைய ஸ்கின் கேர் வீடியோஸ் போட்டிருந்தேன், அதுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி விலாக்ஸுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இனிமேல் நிறைய ஆர்கனைசிங் வீடியோஸ், டே இன் மை லைஃப், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் குக்கிங் வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் வித் ஸ்கின் கேர் வீடியோஸ். ஸோ நான் என்னோடய ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருமே வந்துட்டு கிரிவலம் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அன்றைக்கி மார்னிங் நாங்கள் வந்து டெம்பிளை விசிட் பண்ணியிருந்தோம். பட் அது வந்துட்டு நாங்கள் ரொம்ப குயிக்காக போனதுனால கேப்சர் பண்ண முடியல. பிக்சர்ஸ் வந்து நான் நடுவில் ஆட் பண்ணுறேன். ஸோ இதுதான் கிரிவலமோட பாதை. ஸோ நான் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட இந்த மாதிரிலாம் கிரிவலம் போனதே இல்லை. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக ஜாலியாக இருந்தது போகிறதுக்கே. நான் எப்போயுமே வந்து அம்மா அப்பா அவங்க கூட தான் வந்துட்டு மோஸ்ட்டாக வந்து வாக் பண்ணுவேன். ஸோ இது ஒரு 4 to 5 months ஆகிடுச்சு. ஸோ அவங்க கூட கிரிவலம் போகிறது வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக டிவைனாக இருந்தது. போகிற வழியில் வந்துட்டு நிறைய குட்டி குட்டி லிங்கம் டெம்பிள்ஸ்லாம் இருந்துச்சு, நவலிங்கம்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒன்று ஒன்றா வந்து பார்த்தோம். வழியில் இந்த மாதிரி ஷாப்ஸ்லாம் இருந்தது. அவங்க ரெண்டு பேரும் இது வரைக்கும் கிரிவலம் வந்து விசிட் பண்ணது கிடையாது. ஸோ அவங்களுக்கு எல்லா ரெண்டு பேருக்குமே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஸோ எப்பயுமே நான் வந்து உட்காராமல் அப்படி நடந்துகிட்டே போயிடுவேன். பட் இந்த வாட்டி ரொம்ப டயர்டாக இருந்தது. ஏன்னா வந்துட்டு பயங்கர சம்மர் இல்லையா, ஈவினிங்கில் கூட அந்த ஒரு ஹாட் வந்து தெரிஞ்சுது. ஸோ அதனால் வந்துட்டு அப்படியே போகிற வழியில் அங்கங்கே காஃபி ஜூஸ் அதெல்லாம் பார்த்துட்டு வந்து போனோம். ஸோ அப்படியே நடந்து வந்து வீட்டுக்கும் வந்தாச்சு அரௌண்ட் 12:30. அண்ட் அன்னைக்கு மார்னிங் வந்துட்டு நாங்கள் கோயில் போகும்போது சித்து ஸ்ரேயா வந்து மீட் பண்ணியிருந்தோம். எனக்கு ரொம்ப ஃபேவரட் கப்பல் அவங்க, ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்கள பார்த்துட்டு ஸ்னிப்பெட்ஸ்லாம் எடுத்தேன். வீடியோ என்னால் கேப்சர் பண்ண முடியல. ஸோ அடுத்த நாள் ஈவினிங் போல் நாங்கள் வந்து சென்னை கிளம்பிட்டோம். ஸோ அதுக்கு முந்தின நாள் ரொம்ப சூப்பராக இருந்தது, கோயில் விசிட் பண்ணிவிட்டு கிரிவலம் எல்லாமே. ஸோ ஃப்ரெண்ட்ஸோடு போகும்போது இன்னுமே வந்து டிவைனாக சூப்பராக இருந்தது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ்னால் எப்பயுமே பார்ட்டி அந்த மாதிரி தான் போகணும் அப்படின்ட்டு இல்லாமல் இந்த மாதிரி கோயிலுக்கெலாம் போகும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. நாங்கள் அடுத்த நாள் ஒரு ஈவினிங் ஒரு 3 or 4 போல் கிளம்பிட்டோம். போகும்போது வண்டியில் வந்து லவ்வர் மூவி பார்த்துட்டு போயிட்டுருந்தோம். ஸோ ரொம்ப ஆக்சுவலி வந்துட்டு நல்லா இருந்தது இந்த ட்ரிப்பு. ரொம்ப மச் நீடட் ட்ரிப் மாதிரி இருந்தது, ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. ஏன்னா வந்துட்டு எப்பயுமே சாட்டர்டே சண்டேஸ்னாலே வீட்டில் இருப்போம், இல்லைனா சும்மா பக்கத்தில் எங்கேயாவது கடைக்கு போவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு டிவைன் ட்ரிப் ரொம்பவே வந்து மச் நீடட்னு தோணுச்சு. ஸோ வர வழியிலே வந்து 99 kilometers வந்துட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் சாப்பிட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸோடு அப்படியே சும்மா கடையெல்லாம் போய் பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இங்கேயுமே வந்து ரொம்ப நாள் ஆச்சு. இந்த வாட்டி நிறைய டாய்ஸ் அண்ட் புது புது கலெக்ஷன்ஸ்லாம் வந்து வச்சுட்டுருந்தாங்க. ஸோ அது எல்லாமே போய் பார்த்துட்டு இருந்தோம். என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹனி பாட்டில், அதுக்கப்புறம் உள்ளே 2-3 டாய்ஸ்லாம் வாங்கியிருந்தாங்க. நான் வந்து ஒரு யூனிகார்ன் குட்டி பொம்மை மாதிரி வந்து வாங்கியிருந்தேன். அது வந்து ஷார்ட்ஸில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன், கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த கடை வந்து ஆக்சுவலி ரொம்ப கொஞ்சம் காஸ்ட் கம்மியாக இருக்கும் மற்ற கடையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது. அண்ட் கலெக்ஷன்ஸுமே அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ எங்கள் வீட்டில் இருக்கிற நிறைய ஹோம் டெக்கார்ஸ் வந்து இங்கே தான் நாங்கள் வாங்குவோம். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே சென்னை ரீச் ஆயாச்சு. சென்னை வந்தோடனே நைட் டின்னருக்கு வந்து அர்பன் ஸ்கொயர் வந்து வந்திருந்தோம். ஸோ நான் வந்து ரொம்ப டயர்டாயிட்டேன். அண்ட் நான் போட்டிருந்த இந்த அவுட்ஃபிட் வந்துட்டு பேண்ட்லோன்ஸில் எடுத்திருந்தது, ஒரு பிளாக் கலர் அவுட்ஃபிட், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ பார்க்லாம் பண்ணிவிட்டு அப்படியே போய் நிறைய வாங்கி சாப்பிட்டோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அன்றைக்கி எங்களுக்கு எந்த ஃபுட்டும் பிடிக்கல, என்னன்னு தெரியல. பீஸா, ஐஸ்கிரீம், காஃபி அதெல்லாம் வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு அண்ட் பக்கத்துலேயே வந்துட்டு ஃப்ளீ மார்க்கெட் வந்து போட்டிருந்தாங்க. அன்றைக்கி தான் லாஸ்ட் டே. அண்ட் பார்க்குறதுக்கும் பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ சும்மா போயிட்டு அப்படியே வந்து சுற்றி பார்த்துட்டு 2-3 கிளச்சஸ்ஸு, கிளிப்ஸு அதெல்லாம் மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஜென்ரலாக ஃப்ளீ மார்க்கெட் வந்து ரொம்ப பெருசாக போடுவாங்க எப்பயுமே. நான் ஆல்ரெடி விளாக்ஸ்லாம் போட்டிருக்கேன், நான் இங்கே போய் நிறைய அவுட்ஃபிட்ஸ்லாம் வந்து எடுத்திருக்கேன். பட் இந்த வாட்டி எனக்கு எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு. அண்ட் மோரோவர் எதுவுமே வந்துட்டு என்ன சொல்கிறது, கலெக்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி எனக்கு தோணல. ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் அப்படியே வந்து வீட்டுக்கும் கிளம்பி வந்தாச்சு. ஸோ இது கைண்ட் ஆஃப் ஒரு ரெஃப்ரெஷிங் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப்புன்னு கூட சொல்லலாம். ஸோ இது உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். நான் அவங்க எல்லோரும் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தென் பாய் கைஸ், தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். பாய் பாய்.